ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசப்பொடி. ரசம் வைக்கிறோம்ல, அந்த பொடியை நம்ம எப்படி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப்பில் வந்து நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக சூடாகிற வரையிலும் வறுத்தா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே கப்பில் மிளகும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம வறுத்துட்டு சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அதே கால் கப் அளவு எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் இன்னும் குறைச்சி கூட எடுத்துக்கோங்க, அது நம்ம அளவு இஷ்டப்பட்ட அளவு தான். அப்புறம் வந்து தனியா நான் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன். ஸோ 2 கால் கப் நான் சேர்த்துருக்கேன் அரை கப் அளவுக்கு. ஸோ இதை வந்து இதே அளவு தான் சேர்க்கணும். பருப்பு வந்து பருப்பு வாசனையாக இருக்கும் ரசம்ன்றதுக்காக தான் நான் அந்தளவு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய் பார்த்திங்கன்னா 10 மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காரமே அதுக்கு போதுமான அளவு இருக்கும், இன்னும் நம்ம தாளிக்கும் போதும் போடணுன்றதுனால. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கணும். திரு திருன்னெலாம் அரைக்காதீங்க, நல்லா பவுடராக அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக ரசம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரசம் வச்சிடலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு, சீரகம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாய் வந்து நான் கிள்ளி தாளிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ண மறக்காதீங்க, நான் லாஸ்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வச்ச ரசத்தை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் ரசப்பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோ வாசனையாக இருந்தது ரசம். ஸோ ரொம்ப சிம்பிள், 4 இன்க்ரீடியண்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.